अर्थिकल्पित कल्पोयम् प्रत्यर्थि गजकेसरी व्यासतीर्थ गुरुर्भूयात् अस्मदिष्ठार्थ सिद्धये அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் ராமனின் அன்பான வணக்கங்கள். ஜூன் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை உள்ள மாத ராசி பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்கள் மட்டுமே. நன்னா புரிஞ்சுக்கணும், உங்கள் சுய ஜாதகங்களில் என்ன தசாபுத்தி அந்தர சூக்ஷமங்கள் நடக்கணுன்னு இருக்கோ அதுதான் உங்களுடைய பலன்களாக இருக்கும். நான் சொல்கிறது பொது பலன்கள் மட்டுமே. இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு செக்மெண்ட்டை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள். உங்கள் சுய ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பிறந்த இடம், பிறந்த நேரம், பிறந்த தேதி, உங்கள் பெயர், இந்த 4 டீட்டெயில்ஸ் எனக்கு கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ஸ் அமுச்சு விட்டேன் அப்படின்னா உங்களுக்கான ஆலோசனைகளை வழங்க நான் கடமைப்பட்டுள்ளேன். பெய்ட் கன்சல்டேஷன் மூலியமாக செய்யலாம். ஜூன் 2ஆம் தேதி ரம்பா திருத்தியை, அதாவது ஆண்கள் பெண்கள் இரு பாலனருமே அழகின் கோட்பாடாளாக, அதாவது அழகு கம்மியாக இருக்கிறதுனால திருமணம் ஆகலை, எனக்கு அந்த பையனை பிடிக்கல, இந்த வரனை பிடிக்கலன்னு சொல்கிறவங்களுக்கு, அவளுக்கு மகாவிஷ்ணு வழிபாடு பண்ணிவிட்டு கௌரி பூஜை செய்தல்னா கண்டிப்பாக திருமணங்கள் நிச்சயமாகும். ஜூன் 12ஆம் தேதி வைகாசி விசாகம், துர்கை அம்மன் வழிபாடும் முருகப்பெருமான் வழிபாடும் செய்யும் பொழுது உங்களோட வியாபாரம் அபிவிருத்தி அடையும். முடிஞ்சதுன்னா 5 சுமங்கலிகளுக்கு உங்களாலான புடவை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு கொடுத்துடலாம். அவங்க வீட்டில் ஆற்றுல வந்து நீங்கள் சாப்பாடு போட்டுடலாம். கண்டிப்பாக உங்களுக்கு குழந்தை விருத்தி நடக்கும். நல்ல ஒரு ஆண் குழந்தை பெண் குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஜூன் 14ஆம் தேதி வட்ட சாவித்திரிக்கான ஒரு நாள், கௌரி பூஜை செய்வது, மகாலட்சுமி வழிபாடு செய்வது, பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக இருப்பீர்கள். மிதுன ராசி நண்பர்களுக்கு, மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதத்தோட இறுதியிலேருந்து அடுத்த மாதத்துக்குள்ளே ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும், வேலையில் எதிர்பார்க்கலாம். புதிய வேலை வாய்ப்புகள் எல்லாத்துலேயுமே டக்கு 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 டக்குன்னு நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்க போகிறது. மன மகிழ்ச்சி, சந்தோஷம், திருப்தி, அதே மாதிரி பல விதமான நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு மாதமாக புடற்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்க போகுது. பொதுவாகவே பார்க்கும்பொழுது மிதனராசி நண்பர்களுக்கு 3 விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்களுடைய இளைய சகோதரன் சகோதரிகள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க, இவங்க மூலிமா சில பிரச்சனைகள், தேவையில்லாத செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஒரு சில பேருக்கு மூக்கு தொண்டை வாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம், கவனமாக இருக்கணும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் மொபைல், லேப்டாப், கம்யூனிகேஷன் டிவைசஸ் எதாவது மாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எழுத்துப்பூர்வமான கையெழுத்து இடும் பொழுது கவனமாக பார்த்து எழுதி படித்து அதுக்கப்புறம் சைன் பண்ணும். ஏன் இவ்வளோ கூர்மையாக சொல்லணும்னா 12ஆம் பாவத்துக்குரிய க்ஷேதம் நடக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நமக்கே தெரியாமல் சில தப்புகள் நடக்கும். நெக்லிஜென்ஸ்ன்னு சொல்லுவோம், நமக்கு வேணும்னு பண்ண மாட்டோம், தெரியாமல் நடக்கக்கூடிய விஷயங்கள். அதே மாதிரி எல்லாத்துலேயுமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்குமே அப்படின்னு எதிர்பார்ப்பீங்க. மனசு ரொம்ப சோர்ந்து இருக்கும், கான்ஃபிடென்ஸ் லெவல் டவுனாக இருக்கும். ஆனால் இந்த மாதத்துடைய இறுதி பகுதிகளில் பல விதமான நன்மைகள் நீங்களே வேணாம் வேணாம்னு சொன்னாலும் நடக்கும், அந்தளவுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லலாம். ப்ரமோஷன் கிடைக்கும், வேலை தொழில் அந்தஸ்தில் நல்ல கௌரவம் கிடைக்கும். அதே மாதிரி யாரெல்லாம் பில்டிங் கட்டுமானம் சார்ந்த துறைகள் இருக்கிறவளோ அவளுக்குலாம் யோகமான காலகட்டங்கள், கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவளுக்கு நல்ல யோகமான காலகட்டங்கள், கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட உத்தியோகிகளுக்கு நல்ல யோகமான காலகட்டங்கள், பதவிதமான நன்மைகள் நடக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி மிக முக்கியமாக சொல்லலாம், இந்த மாதத்தோட இறுதியிலேருந்து அடுத்த மாதம் எண்டுக்குள்ளே கண்டிப்பாக அரசியல் மாற்றங்கள், அரசியல் சூழ்ச்சிகள், அரசியல்வாதிகளுக்கு ஒரு கண்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. நண்பர்கள் போல் வேலை விட்டு பல பேர் வந்து உங்களை ஏமாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, ரொம்ப கவனமாக இருக்கணும். உதவிகள் அப்படின்னு கேட்டதுக்கப்புறம் ஓகே பண்ணிடலான்னு சொன்னதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பணம் கேட்பாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடைபெறும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மெயினாக பெண்கள் மன வருத்தத்தின் ரீதியில் பல பேர்கிட்ட அந்த வருத்தத்தை போய் ஷேர் பண்ணும்பொழுது அவங்க அதை வந்து சாதகமாக எடுத்துக்கிட்டு உங்கள்கிட்ட பணம் கேட்குறதோ அந்த மாதிரி ஒரு பிளாக்மெயிலிங் சொல்லுவோம்னா அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். முக்கியமான வேலைகள்லாம் போகிறதுக்கு முன்னாடி சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு போகிறது இந்த ஒரு மாதத்தில் வரக்கூடிய தடைகளை நிவர்த்தியாகும். கண்டிப்பாக பயண தடைகள் ஏற்படும். முக்கியமான விஷயங்கள் ட்ரை பண்ணாலும் அது லேட்டாக நடக்கிறது, பயங்கரமான பிரச்சனைகள் கொடுக்கறது, இல்லை நம்ம ட்ரை பண்ணணும்னு பார்க்கும்பொழுது அந்த இடத்துல எழுத்துப்பூர்வமான சில சிக்கல்கள் வரல, டாக்குமெண்டேஷனில் ப்ராப்ளம் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். முன்னேற்ற காலமாகவே கருதப்பட்டாலும் தொழில் வேலை அந்தஸ்தில் கவனமாக இருக்கணும். வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சந்தோஷத்தை பார்த்தோன்னா 60% இருக்கிறது, வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் பார்த்தோன்னா 70% இருக்கக்கூடிய திருப்திகரமான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும். மிதுனராசி நண்பர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும்.
கடகராசி நண்பர்களுக்கு புனர்பூச நட்சத்திரத்துக்கு எல்லாம் நன்மை, எதுவும் நன்மை, எதிர்பார்க்காத பல லாபங்கள் கிடைக்கும். பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு தொலைதூர பிரயாணங்கள் ஏற்படும். அப்பா மூலமா பெற்றோர்கள் மூலமா சில நல்ல விஷயங்கள் ஏற்படும். மன மகிழ்ச்சி சந்தோஷம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரமாக ஆயில்யம் நட்சத்திரக்காரங்கள் இருக்கிறது. கடகராசி நண்பர்கள் பொதுவாகவே கண்டிப்பாக இன்பச் சுற்றுலா போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. தொலைதூர பிரயாணங்கள் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. கோவில் திருமணங்கள் சார்ந்த விஷயங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. குடும்பத்தோட மன மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட ஆரோக்கியத்தோடு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கடகராசி நண்பர்களுக்கு எந்த வயதினராக இருந்தாலும் சரி ரொம்ப யோகமாக இருக்குதுன்னு சொல்லலாம். கடகராசி நண்பர்கள் பொதுவாகவே பார்க்கும்பொழுது பலவிதமான நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கப்படுது. பணம் கைக்கு மேலே வரும், எதிர்பார்க்காத பணம் வரும், திடீர்னு ஒரு ப்ரமோஷன் வரும், டிரான்ஸ்ஃபர் வரும். அதே மாதிரி நீங்கள் பேசக்கூடிய எல்லா விஷயங்களும் பணமாக மாறும். நண்பர்கள் மூலமா நிறைய உதவிகள் கிடைக்கும். குடும்பத்தில் நல்ல ஒரு அன்யோன்யம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். கண்டிப்பாக உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய அபாரமான ஒரு காலகட்டமாக கடகராசி நண்பர்களுக்கு பொதுவாக இருக்கப்படுது. பலவிதமான பிரச்சனைகள் இருக்கும். உங்கள் குடும்பத்தில் கண்டிப்பாக ஒரு கல்யாணம் நடக்கும், ஒரு நிச்சயார்த்தம் நடக்கும், ஒரு குழந்தை பிறக்கும், ஒரு சுபகாரியம் நடக்கும், ஏதோ ஒன்று கண்டிப்பாக நடக்கும். கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வத்துடைய பிரார்த்தனையை சென்று வருவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கிறது. இல்லைன்னா ஒரு கோவிலுக்காரர் போயிட்டு வருவீங்க. பலவிதமான நன்மைகள் நடக்கும். குருமார்களுடைய உபதேசம் கிடைக்கும், சன்னியாசிகளுடைய அம்சம் கிடைக்கும் சொல்லலாம். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பலவிதமான பிரச்சனைகள் சிக்கல்கள் சவால்கள் இருந்து நீங்கள் வெளிவருவீங்க. மனசு நிறைஞ்சிருக்கும். திருப்தியான பல மாதங்கள் இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக பல விதமான திருப்திகள் நடக்கக்கூடிய அபாரமான ஒரு மாதமாக இந்த வாரம் இருக்கும். ஸோ முக்கியமாக சொல்லணும், பெண்கள் தான் இருக்கிறதுலையே உடம்பு சம்மந்தப்பட்ட இதில் பல கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்கேன். இந்த மாதத்தில் இந்த மாதிரி பழைய கஷ்டங்கள்லாம் இனிமேல் வராது. உடம்பு நல்லா வெடுக்குன்னு இருக்கும், ஒரு பிரிஸ்க்குன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி யூ வில் பி ஸோ பிரிஸ்க், நல்லா ஆக்டிவாக இருப்பீங்கன்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆண்களுக்கு எனக்கு ரெஸ்ட்டே இல்லை சார், என்ன பண்ணாலும் சரி ஒரு சக்கரம் மாதிரி ஒரு பம்பரம் மாதிரி சுற்றுறேன் சார்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குலாம் நல்ல ரெஸ்ட்டு கிடைக்கும். தெய்வீகம் சார்ந்த எண்ண ஓட்டங்கள் அதிகரிக்கும். நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. யோகமான காலகட்டங்களாகவே இருக்கப்படுறதுன்னு சொல்லலாம். வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பார்க்குறச்சு 70% இருக்கிறது. வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பொருளாதார ஏற்றம் 65% இருக்கக்கூடிய ரொம்பவுமே ஒரு திருப்திகரமான ஒரு மாதமாக கடகராசி நண்பர்களுக்கு இருக்கப்படுது. ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வமாக காஞ்சி மகாபரிவர் வழிபாடு, குருமார்கள் வழிபாடு பெரிய அளவுக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய பலன்கள் மட்டுமே. நன்னா புரிஞ்சுக்கணும், உங்கள் சுய ஜாதகங்களில் என்ன தசாபுத்தி அந்தர சூக்ஷமங்கள் நடக்கணுன்னு இருக்கோ அதுதான் உங்களுடைய பலன்களாக இருக்கும். நான் சொல்கிறது பொது பலன்கள் மட்டுமே. உங்கள் சுய ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய பிறந்த இடம், பிறந்த நேரம், பிறந்த தேதி, உங்கள் பெயர், இந்த 4 டீட்டெயில்ஸும் எனக்கு கீழே தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர்ஸ்க்கு அனுப்பிச்சு விட்டேன் அப்படின்னா உங்களுக்கான ஆலோசனைகளை வழங்க நான் கடமைப்பட்டுள்ளேன். பெய்ட் கன்சல்டேஷன் மூலியமாக செய்யலாம். June 2 ரம்பா திருத்தியை, அதாவது ஆண்கள் பெண்கள் இரு பாலனருமே அழகின் கோட்பாடாளாக, அதாவது அழகு கம்மியாக இருக்கிறதுனால திருமணம் ஆகலை, எனக்கு அந்த பையனை பிடிக்கல, இந்த வரனை பிடிக்கலன்னு சொல்கிறவங்களுக்கு அவளுக்கு மகாவிஷ்ணு வழிபாடு பண்ணிட்டு கௌரி பூஜை செய்தேன்னா கண்டிப்பாக திருமணங்கள் நிச்சயமாகும். எல்லா ராசி நண்பர்களுக்குமே நீங்கள் நினைத்தது நினைத்தபடியே நன்றாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வேஜனா சுகினோபவந்து சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணுகுண்வந்து ததாஸ்தோ. நன்றி, வணக்கம்.